இந்த எக்ஸல் ஹண்ட்ரடில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்தப்போ திடீர் திடீர்னு வண்டி மிஸ் ஆகி ஓடுது, திடீர்னு அப்படியே நின்று நின்று போகிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னு கஸ்டமர் சொன்னாங்க. ஸோ நானே எடுத்து வண்டி வந்தோடனே ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்தேன். போயிட்டுருக்கப்போ சடனாக ஒரு மாதிரி உட்காந்து போச்சு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இது எக்ஸல் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் உள்ள வண்டி, பேட்டரி டைப்பு, பட் வந்து இது BS4. ஸோ இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் என்ன அது எப்படின்றத பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து ஃபைனலாக என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிங்க. வண்டியை வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கப்போ வண்டி ரேஸ் பண்ணி ஒரே இடத்துல ரேஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. ஹேண்டில் பாரை திருப்பினோம்னா வண்டி ஆஃப் ஆச்சு. ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்கேன், கரெக்டாக அந்த ஒரு மைன்யூட்டான இடத்துல மட்டும் திருப்புறவை பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் எரியாது. லைட்டாக திருப்புறம் ஃபுல்லாக எண்டு பக்கம் ஹேண்டில் பாரை திருப்பிட்டோம்னா எரியும், இந்த சைடும் ஃபுல்லாக திருப்பிட்டோம்னா எரியுது. ஆனால் கரெக்டாக அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வண்டி ஆஃப் ஆகுது. அதுதான் அவங்க மிஸ் ஆகி உட்காந்து போகுதுன்னு சொன்ன கம்ப்ளைண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஹேண்டில் பார் நல்லா திருப்பிட்டோம்னா எரியுது, லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சாலும் எரியும் இண்டிகேட்டரு. கரெக்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும் எரியும். இந்த பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுச்சிங்களா, எரியாது. ஸோ அப்போ அந்த டயத்தில் டோட்டல் லைனே கட்டாக இருந்துச்சு. அது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோர்க்கு திருப்புற இடத்துல தான், அந்த கழுத்துக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஆரஞ்சு வயர், அதாவது இக்னிஷன் லாக் செட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வர வயர் வந்து தொடுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வயர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா நம்ம கட்டான மாதிரியே தெரியாது. ஆனால் இன்சுலேஷனில் எல்லாமே இருக்கும், வயர் ஜாயிண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை இழுத்து பார்த்தா தான் தெரியும் இதுக்குள்ளே கட்டாயிருக்கு காப்பர். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்னால தான் இது கரெக்டாக ஒரே ஒரு இடத்துல வச்சா மட்டும்தான் கட்டாச்சு, மற்றபடி ஹேண்டில் பார் நல்லா செக் பண்ணோம்னா இதோட கம்ப்ளைண்ட் தெரியல. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை நல்லா குறித்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.